Hello friends, welcome to Jaya's cooking videos. இன்னைக்கு மசாலா உதிராமல் fish fry எப்படி பண்ணலாம்ங்கறத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு என்ன மீன் வறுவல் பார்த்தோம்னா மத்தி மீன் வறுவல் தாங்க. வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மீன் வறுவல் செய்ய முதல்ல நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு வெங்காயம், 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் 1-2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலாவை அரைச்சாச்சு. நான் இன்றைக்கி 1/2 கிலோ மத்தி மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மீன் மேலே நம்ம ஒரு கத்தியை வச்சு இது போல் கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா எல்லாமே மீனுக்குள்ளேயும் போயிட்டு நல்லா ஊறும். இது போல் எங்கிட்ட இருக்கிற எல்லா மீனையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது இது மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். மசாலாவை மீன் மேலே அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு மீன்லேயும் அதை நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். மசாலாவை எல்லா மீன்லேயும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மீனை நம்ம 1/2 மணி நேரம் ஊற விடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் 1 மீனாக போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ மீன் எல்லாமே ஒரு பக்கம் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதே போல் மற்ற மீனையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மீன் எல்லாமே நல்லாவே ஃப்ரை ஆகியிருக்கு. இதே மாதிரி மசாலாவை அரைச்சி நம்ம மற்ற மீனையும் ஃப்ரை பண்ணலாம். இதே போல் மசாலாவை அரைச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியேட்டாக வந்து சேரும். தேங்க்யூ.